ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி மலையில் உள்ள சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்காக செய்யப்பட்டுள்ள அந்த வசதிகள் அப்படிங்கிறது என்ன, என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில், இக்கோவிலுக்கு செல்வதற்காக இரண்டு பாதைகள், பிரதான பாதைகள் இருந்தாலும் தானிப்பாறை, அதாவது விருதுநகர் மாவட்டத்தின் வழியாக தானிப்பாறை என்ற வழி, காற்று வழியாக ஒரு பாதை இருந்தாலும் பிரதான பாதையாக இந்த தானிப்பாறை வழியே கருதப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா, சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் செய்ய மாதந்தோறும், தமிழ் மாதந்தோறும் பிரதோஷம், சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை தினங்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஆடி மாதம் பிறந்துள்ளது. ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் ஆடி அமாவாசை இந்த கோவிலில் மிக விசேஷமான தினமாக கருதப்படுகிறது. இன்று ஆடி மாத பௌர்ணமி என்பதால் அங்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், இங்கிருந்து, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சங்கரன் கோவிலில் இன்று ஆடி தபசு. அதற்காக ஆடி தபசுக்காக வரக்கூடிய பக்தர்கள் காலையில் இங்கு வந்து சதுரகிரி சுந்தரமாலிங்க கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு மாலையில் தபசு காட்சி செல்வது வழக்கம். குறிப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அளவுக்கு அதிகமான, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழ்நாடு மட்டுமன்று அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து காலையிலிருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக வந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை பக்தர்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பக்தர்கள் கடந்து செல்லக்கூடிய பாதையான சங்கிலிப்பாறை, மாவூத்து, பலாவடி, கர்பசாமி ஆகிய பகுதிகளில் நீரோடைகள் உள்ளது. இந்த நீரோடைகளில் இறங்கி பக்தர்கள் குடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.